हेलो फ्रेंड्स, वेलकम टू एन समयल उन्वसम। इनकी नम्बर डे रुटीन ब्लॉग दा पाक पोरो। काले 7 मणि की आरमिच्चि ईवनिंग 7 मणि वरैक्कुम इवने ना इंट्रोड्यूस पन्रे। इवन पेर सैम एंडरसन। इनकी ब्लॉग पाती ब्रेकफास्ट मदय लंच वाले फर्स्ट वाले टिफन कूरे पोटे अद ब्रेकफास्ट आरमिकपे। इनकी ब्रेकफास्ट पाती नूकल कुर्मा चपात मध्यान साउथ इंडियन ताली से पोरे। ओके, उलुंदु ऊरे वच्चिट्टु ब्रेकफास्ट செய்ய ஆரம்பிக்கலாம்। நூக்கல் குருமாக்கு ஃபர்ஸ்ட் வாணல்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கோங்க। எண்ணெய் லேசா சூடானதும் பட்டை லவங்கம் சேர்த்துறலாம். மூணு பட்டை மூணு லவங்கம் சேர்த்துக்கோங்க। இது கூட பொடியா கட் பண்ண ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துறலாம். சேர்த்துட்டு லேசா வதக்கி விட்டுக்கோங்க। இதல நான் சோம்பு சேர்க்க மறந்துட்டேன், அதனால கொஞ்சமா ஓரமா வெங்காயத்தை தள்ளி விட்டு சோம்பை பொரிச்சு எடுத்துறலாம். அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க। நீங்க வெங்காயம் போடுறதுக்கு முன்னாடி சோம்பு சேர்த்துக்கோங்க। இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கி விட்டுறலாம். இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை பழமா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க। தேவையான அளவு உப்பு சேர்த்துறலாம். இது கூட பொடியா கட் பண்ண நூக்களை சேர்த்துறலாம். இந்த அளவுக்கு சின்ன சைஸா கட் பண்ணிக்கோங்க। சேர்த்துட்டு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க। இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை சேர்த்துறலாம். 2 ஸ்பூன் கொரியண்டர் பவுடர், 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க। இது கூட காரத்துக்கு 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துறலாம்.
தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு காய் வேகற வரைக்கும் கொதிக்க விட்டு மூடி வச்சிருங்க. இப்போ காய் வந்து எண்ணெய் ஓரளவுக்கு பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இது கூட 2 ஸ்பூன் கடலை மாவை சேர்த்துடலாம். கொஞ்சமா கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டு ஒரு 3 நிமிஷம் கொதிக்க வச்சிடுங்க. சுவையான சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி நூக்கல் குருமா ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது லஞ்சுக்கு தால் செய்ய ஆரம்பிச்சிடலாம். வாணலில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் லேசாக சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சதும் இது கூட 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூட 10 பல் பூண்டை நசுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. பூண்டோட பச்சை வாசனை போனதும் 3 காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட பழமான 2 மீடியம் சைஸ் தக்காளி கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ தக்காளி ஓரளவு வதங்கியதும் இது கூட 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள், வேக வச்ச பருப்பை சேர்த்துடலாம். பருப்பு கூட மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லியை சேர்த்துருங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட எக்ஸ்ட்ரா 1 டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. இது 1 கொதி வந்ததும் இறக்கிடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். இதே அளவோட நீங்க இந்த தாளை செஞ்சு பாருங்க, ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். அடுத்தது சுண்டக்காய் வத்த குழம்பும். இன்னொரு ஸ்டவ்வில் பூசணிக்காய் கூட்டுக்கு சிறுபருப்பு வேக வச்சிட்ருக்கேன். வத்த குழம்பும் கூட்டும் ரொம்ப லென்த்தாக இருக்கிறதுனால அதோட வீடியோ லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட சவுத் இண்டியன் தாலி லன்ச் ரெடி ஆயிடுச்சு. பாயசம், கத்திரிக்காய் பொரியல், அடுத்தது பூசணிக்காய் கூட்டு, நெக்ஸ்ட் சுண்டக்காய் வத்த குழம்பு, தால், ரசம், அடுத்தது வத்தல், சவுத் இண்டியன் தாலி ரெடி ஆயிடுச்சு. நான் முன்ன சொன்ன மாதிரி
வத்த குழம்பும் பூசணிக்காய் கூட்டோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. சாதத்து மேலே கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். இப்போ ஈவினிங் 5:30 ஆகுது. இங்கேருந்து 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பானிபூரி கடை இருக்குது. அங்கே பானிபூரி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ரிலாக்ஸாக சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். இதோட இந்த விலாக் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சமையல் உன்வசம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.